இருக்கும் மாணவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அழகான பெண்களுக்கும் This great speech is written by Mr. Ashwin Rama, who is a best outgoing student of our class. Unfortunately, he has a broken condition. That's why I am being here, sir. Thank you, sir. I wrote this speech last night. On the one thing is, I couldn't find out the perfect opening line. Everything has been heard and said over the years. All I know is that I stand here today with a heavy horse. I like to thank Subramania as a sculptor, witnessing every year a group of uncultured minds and set out every year of bells of refined illusions each with a unique character and aberrant for his life ahead. This difficult task of designing is done by our teacher. Today, being one of the outgoing students, I hope my faculties and college proud of me. The college has proved so many skills and values. It is not possible to learn them down in one small place. And I believe that only with regular skills one needs to be a good human being to succeed professionally and personally. Each individual is one is one and all of us are to face various challenges and make difficult decisions. That's nature. But how you are dealing with it depends on how you are being molded by your parents and faculties. I take this opportunity to thank all my faculties. Our HOD of our department, Mr. Thiruvai Ram sir, Charles Ramadas, Ilai Ranga sir, Anakuma sir, Kapti sir, Kapisma sir, Kapi sir, Kapta sir, Kapasuram sir, Matita sir, Ravi sir, Nandakuma sir, Anu sir, Sanjay Kumar sir. And most of the lab assistants, Ramakrishna sir, Dabak sir, Ganesh sir, Paramat sir, and Ashwin sir. I thank you all on behalf of our students and the proud moment that we are your products. I will miss each and every element of the college but of the same line and memories of my time spent here. I come to with the heartfelt thanks and beautiful goodbye to everyone who has been a part of this wonderful journey. You are not this well and very serious now. You are still on your today. I am not the best of the அதாவது ஒரு மனிதன் வந்து வீணாமே வாழ்ந்தாங்க வந்து எந்த பெருமையுமே கிடையாது. வீழ்ந்த ஒவ்வொரு பொருளும் எழுந்தாங்கிறதான் பெருமை. அப்படி நாங்கள் விழுந்த போது தான் இவருக்கு கை விழுந்துன்னா எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் விமர்சனம் வரலாம். அடுத்தது காலத்தில் நடக்கிற விஷயங்கள் ஃபீஸ் கம்மி பண்ணிப்போம். படிக்கிற சார் சூப்பர் சார் கட்டி மண்ணுன்னா சார் இப்படி எல்லாம் கேட்டு போய்கிட்டு இருக்கோம். கண்டவுடைய செம்மை கழிஞ்சிருவாங்க. ஆனால் அடுத்த செகண்டே பரவாயில்ல இருக்கிறது ஏன் இப்படி பண்றீங்க பின்னாடி பொருளாதார
முக்கியமாக சொல்லப்பட்ட தகவல்கள் அவங்க இல்லைன்னா முடியாது. கல்லூரி என்னும் தலையில் நீனம் என்னும் ஆசிரியர்களால் குறிப்பிட்டிருக்க முதுக்கள் நான் என்பதில் பெருமை கொள்ளும். நல்ல நண்பனா வந்து நிழலாகவும் இன்னொன்று கண்ணாடியாகவும் பாய் பேசணும்னு சொல்லுவாங்க. நிழல் அவளுக்கு போகாது. அதே மாதிரி கண்ணாடி நான் யாருக்கு காசு கொடுக்கணும் இப்படியெல்லாம் பாதுகாப்பு தான் நம்மளை செலக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிற காலத்துல இப்ப நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு தேவையும் இல்லாம ஒன்னா சேர்ந்துருக்கோம். இந்த மூமெண்ட் நம்ம வந்து கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். அதுக்கு இல்லாம ஒரு இன்ஜினியர் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதுல வேலை சிபார்ட்ஸ் இருக்கும். நெக்கு சிவில் அடிச்சுக்காங்க, நெக்கு ஈஸியாக அடிச்சுக்காங்க, ஈஸி சிவில் அடிச்சுக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஆனா நம்ம காலேஜில் மட்டும்தான் நெக்கு சிவில் ஈஸி பயிருக்காங்க. இப்போ அங்க எல்லாரும் அப்படியே இருக்கோம் இருக்கோம்னு சொல்லி உள்ளிருக்கிறோம். அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரல் பிளேஸ்மெண்ட் ஸ்டடிஸ். இதை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பேச மாதிரி எந்த பிரச்சனை கிடையாது பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஏற்றிகள் இல்லையா ஒரு அதாவது நம்ம எல்லா விஷயத்தையும் கடவுளையும் நம்பிக்கை அவசியம் கிடையாது. அவசியம் இருந்துச்சுன்னா தோற்கடிக்கப்பட்ட மனிதர்களாக தான் இருக்கும். அதையும் மீறி நம்மளுடைய முயற்சியை நம்மளோட ஒவ்வொருக்கான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா லைஃப்ல தரலாம். இதுதான் என்னுடைய ரோல். அடுத்ததாக ஒரு சின்ன உருக்கமான வரிகள். உலகத்தில் பிடித்தது எது என்னை கேட்டால் என் கல்லூரி வாழ்க்கையை காட்டியது என் அடுத்த மறக்க நினைக்கிறேன் வாய்ப்புகள் நன்றி.